الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. قال النبي صلى الله عليه وسلم ونساء كاسيات عاريات مميلات مائلات رؤوسهن كأسنمة البخت المائلة لا يدخلن الجنة رواه مسلم او كما قال عليه الصلاة والتسليم. அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் சமுதாயத்தின் ஆடை கலாச்சாரங்களை பற்றி, அவர்கள் எவ்வாறு ஆடைகள் அணிந்து கொள்ள வேண்டும், தங்களுடைய அழகை பிறருக்கு காட்டாமல் எவ்வாறு மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பன போன்ற செய்திகளை எல்லாம் பல்வேறு நபிமொழிகளின் வாயிலாக பேசியிருக்கிறார்கள். அந்த விஷயங்களை பின்பற்றுகிற போதுதான் ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை, எந்தவிதமான தவறுகளுக்கும் சென்றுவிட முடியாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், சில பெண்கள் காசியாத்துன் ஆடைகள் அணிந்திருக்கக்கூடிய சில பெண்கள் ஆரியாத்துன் நிர்வாணமாக இருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சில பெண்கள் ஆடைகள் அணிந்திருப்பார்கள், ஆனாலும் அவர்கள் நிர்வாணமாக இருப்பதை போன்று சில சூழ்நிலைகளை பார்ப்பவர்களுக்கு சில சல்லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய சில நிலைப்பாடுகளை அந்த ஆடைகள் உருவாக்கும். அந்த ஆடைகளை அணிந்திருந்தும் கூட ஆடை அணியாத நிர்வாணமானவர்களைப் போல என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இன்றைய கால சூழ்நிலையில நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறித்தந்த இந்த நபிமொழியை யோசித்து பார்த்தால், உண்மையாகவே இந்த நபிமொழிக்கு ஏற்பவே ஆடைகள் தயாரிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஆயத்த ஆடைகள், ரெடிமேட் ஆடைகள் எல்லாம் இது போன்ற அமைப்புகளில்தான் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. பெண் குழந்தைகளாக இருப்பவர்கள் தங்களுடைய கையை முழுவதும், தோல் புஜத்திலிருந்து விரல் நுனி வரை முழுவதும் தெரிகிற அளவுக்கு அந்த ஆடைகளில் கைபாகங்கள் எதுவுமே இல்லாமல் ஆடைகள் தயாரிக்கப்படுகிறது. சில நேரங்களில் குழந்தைகள்தானே என்று மக்கள் நினைத்து அந்த குழந்தைகளின் தொப்புள் பகுதியில் மாத்திரம் ஆடைகள் முழுமையாக மறைக்கப்படாமல் அந்த இடத்திலே வெட்டப்பட்டு அதை வெளியிலே தெரியக்கூடிய ஒரு நிலை உருவாக்கப்படுகிறது. சில நேரங்களில் ஆடைகளில் லேசான பின்னலான வலை போன்ற அமைப்புகளில் கைகளை தைத்து அந்த ஆடைகளை வெளியிடுகிறார். இதுவெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறித்தந்த இந்த வார்த்தைக்கு ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கிறது. நபி அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பெண்கள் காசியாத்துன் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அதே நேரத்திலே ஆரியாத்துன் அவர்கள் நிர்வாணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சமமானவர்கள், அதற்கு ஒப்பானவர்கள் என்று கூறிவிட்டு நபி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், முமீலாத்துன் மாஇலாத்துன், அந்த ஆடைகளின் மூலமாக பிற ஆண்களை, பிற மனிதர்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய, என்னை பார், என்னை பார் என்று சொல்லக்கூடிய அளவில கவர்ச்சி பொருளாக அவர்கள் அந்த ஆடைகளை அணிந்திருப்பார்கள், தன் பக்கம் ஈர்ப்பார்கள், இவர்களும் அந்த ஆண்களின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள், ஒருவிதமான தவறுகள் ஏற்படுவதற்கு,
பிற ஆடவர்களுடைய கண்களிலே கவர்ச்சி பொருளாக காட்சி பொருளாக தன்னை காட்டிக் கொள்வதற்கு இந்த ஆடைகள் உதவியாக இருக்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். தொடர்ந்து நபி அவர்கள் பேசுகிறார்கள், அவர்களுடைய தலைமுடியின் அலங்காரம் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒட்டகத்தினுடைய திமிழை போன்று அது உயர்ந்து இருக்கும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார். ஒட்டகத்திலே திமிழ் உயர்ந்திருப்பதைப் போல தன்னுடைய முடிகளை உயர்த்தி ஒரு விதமான கொண்டையின் அமைப்பிலே அந்த முடியை பின்னி அதன் மூலமாக மற்றவர்களுடைய கவனங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிக் கொள்வார்கள் என்று நபி அவர்கள் பேசியிருக்கிறார். ஒரு பெண் தன்னுடைய உடலை எவ்வாறு முழுமையாக மறைக்க வேண்டுமோ அதே போன்று தன்னுடைய முடியையும் முழுமையாக மறைக்க வேண்டும். முடியை வெளிப்படுத்துவதும் தவறான ஒரு செயல் என்று மார்க்க சட்ட நூற்களிலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த நபிமொழியினுடைய அடிப்படையிலே சிகை அலங்காரங்களின் மூலமாக, முடியினுடைய அலங்காரங்களின் மூலமாக பெண்கள் தங்களின் பக்கம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவது மிகப்பெரிய தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிகை அலங்காரம் என்று வருகிற போது, முடி அலங்காரம் என்று வருகிற போது, தேவையில்லாத மிகப்பெரிய அளவிலே தன்னுடைய முன்னெற்றியின் பகுதியில் சில முடிகளை வெட்டி விட்டு கொண்டு அந்த முடியை குறைவாக தான் புர்கா அணிந்திருந்தாலும் கூட அல்லது தலையிலே துணிகள் போட்டிருந்தாலும் கூட அந்த முடிகளை மாத்திரம் வெளியிலே தெரியக்கூடிய அளவிலே மற்றவர்கள் பார்க்கிற அளவிலே அந்த முடியை தொங்க விடுதல், முடியிலே இன்னும் என்ன என்ன விதமான அலங்காரங்கள் இருக்கிறதோ மற்றவர்களை ஈர்க்க வேண்டும் கவர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இது போன்ற சிகை அலங்காரங்களை முடி அலங்காரங்களை செய்தல், ஆடைகளிலே அரைகுறையாக அணிதல், இதுவெல்லாம் சில பெண்கள் இருப்பார்கள், அவர்களுக்கான நிலை என்ன? நபி அவர்கள் அந்த நபிமொழியை முடித்து வைக்கிறார்கள், லா யத்குலுன்ன அல் ஜன்னத, நிச்சயமாக அவர்கள் சுவர்க்கத்திற்கு நுழையவே மாட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். அப்படியானால் நம்முடைய குழந்தைகளை வளர்க்கிற போது, சின்ன குழந்தையாக இருக்கிற போதே அந்த குழந்தைகளுக்கான ஆடைகளை நாம் கடைகளிலே சென்று தெரிவு செய்கிற போதே, அல்லது நம்முடைய உறவினருடைய குழந்தைகள் இது மாதிரியான ஆடைகளை அணிகிற போதே, அல்லது நம்முடைய வீட்டு பெண்கள் நமது உறவுக்கார பெண்கள் தங்களுடைய முடி அலங்காரங்களில் தேவையில்லாத கவனம் செலுத்துகிற போது அவர்களுக்கு இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு ஆணின் மீதும் உண்டான கட்டாய கடமையாக இருக்கிறது, ஒவ்வொரு பெற்றோரின் மீதும் உண்டான கட்டாய கடமையாக இருக்கிறது. நாம் எவ்வாறு சுவனம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதே போன்று நம்முடைய குடும்பம், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உறவினர்கள் இவர்களையெல்லாம் நரகத்தினுடைய தீயிலிருந்து காப்பாற்றி சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய மகத்தான பொறுப்பு ஒவ்வொரு மனிதனின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அந்த நேரத்திலேதான் இந்த ஆடைகள் விஷயத்திலே, அவர்களுடைய முடியின் விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டியது மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போதுதான் அவர்கள் சுவனம் செல்ல முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெண்களுடைய விஷயத்திலே எந்த அளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு போதித்திருக்கிறார்களோ அதை முழுமையாக புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருவானா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானகல்லாஹும்மா வபிஹம்திக, أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. 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 صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.